ஹை ஃபேமிலி, குட் மார்னிங். எப்போ இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் ராஜ் லட்சி பேசுகிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறது டிஎம்பிசி குரூப் ஒன் மெயின்ஸ் புது சிலபஸ் மாற்றிருக்காங்க. இந்த புது சிலபஸ் மாற்றினோன்னா எல்லாருக்கும் ஒரு பயம் வரும், ஏன்னா அது எத்திக்ஸில் இவ்வளோ புதுசாக டாபிக் கொடுத்துட்டாங்களே, ஈஸியாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமா? ஸ்கூல் புக் தமிழ் மொழி மட்டும்தானே இருக்குது, இங்கிலீஷ் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக ஒரு பீதியில் இருப்பீங்க, ஓகேங்களா? அடுத்தது பாலிட்டிக்கல் ஆட் பண்ணிட்டுருக்காங்க, ஜியாகிரஃபி ஆட் பண்ணிருக்காங்க, ஜியாகிரஃபியில் ரொம்ப டஃபாக இருக்குமே அப்படிலாம் பயந்துட்டுருப்பீங்க. சோஷியல் இஷ்யூஸ், மேக்ஸு, சயின்ஸு, என்விரான்மெண்ட்டில், மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் இவ்வளோதும் மாற்றிருக்காங்க, இவ்வளோதும் ஆட் பண்ணிருக்காங்க நிறைய. ஸோ அப்படின்றப்ப நான் யோசித்தேன் என்னென்னாக்கா, சரி ஓகே இந்த புதுசாக டாபிக்ஸ் ஆட் பண்ணுறாங்களா, அதுக்கு மட்டுமா வச்சா நம்ம ஃப்ரீ கிளாஸஸ் கொடுப்போம். பெய்டு பஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி எல்லாமே முக்கவாசி கவர் பண்ணியாச்சு, எத்திக்ஸ் மட்டும் புதுசாக ஆட் பண்ண போகிறோம், இன்னும் ஒரு சில டாபிக்ஸும் இது பண்ண போகிறோம், மேக்ஸ் சின்ன சின்ன டாபிக்ஸு, ஓகேங்களா? இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஃப்ரீ கிளாஸஸ் வேணும், இந்த புது சிலபஸ்க்கானது வேணும் ஆசைப்பட்டிங்கன்னா, அதுக்கான டெஸ்ட்டும் வேணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா மெயின்ஸ் லெவலில் எனக்கு இல்லை கமெண்ட்டில் கொடுங்க. எத்தனை பேர் கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்தமாதிரி நான் ஃப்ரீ கிளாஸஸ் கொடுக்க ரெடியாக இருக்கேன். அதேமாரி உண்மையாக சொல்கிறேங்க, ஃபீஸ் கம்மியாக வச்சுக்கிட்டு பசங்களுக்காக இவ்வளோது பேசிக்கிட்டு, ஜனவரி நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ எனக்கு தெரிஞ்ச 99% ஜனவரி தான் வரப்போகுது, ஏன்னா சிலபஸ்லாம் அது இவ்வளோதும் மாற்றிருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்க லேட் பண்ணுவாங்க. நீங்களாம் நோட்டிஃபிகேஷன் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, ஸோ இருப்பா நான் சிலபஸ் மாற்றுறேன், இப்போ நீ என்ன கேபியை கேட்க மாட்டேன்ற மாதிரி பண்ணிட்டாங்க, ஓகேங்களா? ஸோ ஆகமத்தில் நம்ம சொன்னதான் இப்போயும் நடக்க போகுது, செப்டம்பர்லாம் நோட்டிஃபிகேஷன் வரது வாய்ப்பில் அப்படியே வந்தாலும் தப்பான ஒரு மெத்தடாக தான் இருக்கும் டிஎம்பிசி பொறுத்த வரைக்கும், ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டாக குரூப் ஒன் மெயின்ஸில் 98.3% ஓரளவு கோர்ஸில் வந்திருக்கு, அதுக்கு முன்னாடி 90% வந்துச்சு டஃப்பான கொஸ்டின் பேப்பரில். இப்போ உங்கள் சிலபஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம் எனக்கு கவலை இல்லை, ஏன் சொல்கிறேன்னா நான் அதெல்லாம் ஆல்ரெடி முக்காசி கவர் பண்ணிருக்கேன். அப்படின்னு என்ன அர்த்தம், நான் டிஎம்பிசிக்கு முன்னாடி அவங்களும் நம்ம ஆல்ரெடி யோசிச்சு வச்சுருக்கோம், அவங்க இப்போ தான் நம்மளமே கொஞ்சம் யோசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ இதை தாண்டி இன்னும் நான் டஃப்பான கொஸ்டின்ஸ் கரண்டாக பேசல கேட்டு வச்சிருக்கேன், அடுத்த ஒரு சிலபஸ் மாற்றுறாங்கன்னா இல்லை கொஸ்டின் அவள் மாற்றுறாங்கன்னா அந்த லெவலில் தான் வரும், அதுவும் நான் ரெடியாக இருப்பேன், புரியுதுங்களா? ஸோ என்கிட்ட ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்போதுமே டைம் வேஸ்ட் ஆகாது, மணி வேஸ்ட் ஆகாது, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. கண்டென்ட்டும் ப்ராப்பராக எக்ஸாமுக்கு என்ன தேவையாக நான் கொடுப்பேன். ஸோ அதனால் இப்போவாச்சும் நம்பி ஜாயின் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள், பெய்ட் கோர்ஸ் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கோங்க. பெய்ட் கோர்ஸ்லாம் ஜாயின் பண்ண பார்த்தீங்கன்னா 9600818190370 வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பேட்ச் கொண்டு போகிறேன், பக்காவாக கொண்டு போகிறேன், நம்பி ஜாயின் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னாக்கா ஓகே பரவாயில்லாம், ஃப்ரீ கிளாஸஸ் நான் கொடுக்க ரெடியாக இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் இந்த டைம் என்ன வைங்கன்னா, இதுக்காக இந்த சிலபஸ் மாற்றிட்டாங்க, அதுக்காக நாங்கள் போய் 50,000 கட்டுறோம், அதுக்காக நான் 30,000 கட்டுறேன், அதுக்காக அந்த சேனல் நான் பண்ணுறேன், அங்கே போய் நான் 100,000 கட்டணும்லாம் போயிடாதீங்க. நீங்கள் ஆல்ரெடி எல்லாம் படிச்சிருப்பீங்க, அந்த சிலபஸ் ஒரு 20% இப்போ எக்ஸ்ட்ரா ஆக்கியிருக்காங்க, ரைட்டா? இப்போ 20% நானே கொடுக்குறேன், ஃப்ரீயாக கொடுக்குறேன், என்ன இப்போ நான் அந்த கைடன்ஸ் கொடுக்குறேன். ஆனால் எனக்கு வந்து ரெகுலராக நிறைய பேர் ஃபாலோ பண்ணணும், டெஸ்ட் வச்சால் நிறைய பேர் எழுதணும். எனக்கு என்னென்னா ஒரு மொக்க சேனல்லாம் இருக்கும், அவங்களுக்குலாம் ஒரு 50,000 வியூஸ், 20,000 வியூஸ் வரப்போ நமக்கு கொஞ்சம் காண்டாக இருக்கும், என்னடா இவ்வளோ கண்டென்ட் கொடுக்குறோம், இவ்வளோ நேர்மையாக இருக்கும், நமக்கு வரலாம் என்னடா அப்படின்னு தோணும். உங்களுக்கு இருக்காதா? இப்போ நீங்கள் நேர்மையாக இருக்கீங்க, உங்களோட நேர்மைக்கு வந்து பலன்லாம் உங்களுக்கு எவ்வளோ போகணும், நான் அதுக்காக நான் மாற்றிக்க போகிறதில்ல. நான் உங்கள்கிட்ட ஃப்ராங்காக சொல்கிறேன், என்ன இப்போ ஏமா எனக்கு போகமா இருக்கே கஸ்டமர்னு உங்கள்கிட்ட சொல்லக்கூடாதா, வேறு ஆட்டை சொல்ல போகிறேன், நீங்கள் தான் எனக்கு எல்லாமே. உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இப்போ எல்லா வீடியோஸும் பாருங்கள், நான் உங்களுக்கு தான் நல்லது பண்ண ரெடியாக இருக்கேன், நீங்கள் பண்ணாத நீங்கள் ஃபாலோ பண்ணணும்ல, ஓகேவா? இன்றைக்கி குரூப் ஒன் மெயின்ஸுக்கு ஃபஸ்ட்டு கோர்ஸ் ஆரம்பித்தது நாம தான் ஆன்லைனில், உங்களுக்கே தெரியும் ஆன்லைனில் ஒரு கோர்ஸ் வீட்டில் உட்காந்து நிம்மதியாக உட்காந்து படிக்கணுன்ற மெத்தட் கொண்டு வந்தது நாம தான், அதுக்கப்புறம் நிறைய பேர் காப்பி அடிச்சவங்களாம் இருக்காங்க, அதுக்கு நம்ம ஒன்று பண்ண முடியாது. ஓகே பண்ணுறாங்கன்னா சந்தோஷம் தான், அது பெஸ்ட்டாக பண்ணுறாங்களா இல்லையான்றது எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் என்கிட்ட ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும், அதை நான் கரெக்டாக பண்ணுறேன். நான் மற்றங்களா தாக்கிலாம் பேசுகிறேன், ரியாலிட்டி பேசிகிட்ருக்கேன், ஓகேவா? நம்மளதெல்லாம் ஆல்ரெடி சிலபஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், இப்போ புது சிலபஸையும் நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவேன், ஆல்ரெடி இருக்குது. சொல்லப்போனால் எல்லாம் தமிழ் மீடியத்தில் பக்காவாக இருக்குது, இங்கிலீஷ் மீடியத்துக்கும் பக்காவாக இருக்குது, எத்திக்ஸ் மட்டும் நியூ மீடியத்துக்கு ஒரு 15 கிளாஸ் வரும், அவ்வளோதான், அதுவும் நான் முடிச்சிடுவேன். உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸ் வேணும், கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா இந்த வீடியோக்கு எத்தனை வியூஸ் வருதோ, ஃபார் எக்ஸாம்பிள் 1000 வியூஸ் வரணும்னா எல்லா வீடியோஸ்க்கும் 1000 வியூஸ் வரணும், ஏன்னா 1000 வயசுனா 1000 பேர், 1000 பேர் ஃபாலோ பண்ண ஆசைப்பட்றீங்க, 100 வயசுனால் 100 வயசு எல்லாத்துக்கும் வரணும், கொடுத்துங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம், நான் டைம் போகிறேன் வீடியோ பண்ண டைம் நீங்கள் பார்த்துடணும், நோட்ஸ் எடுக்கணும், அடுத்தடுத்து அப்டேட் கொடுக்கணும், டெஸ்ட் வச்சா எல்லோரும் எழுதணும், அதுக்கு நான் எவல்யூஷன் கூட பண்ண ரெடியாக இருக்கேன், புரியுதுங்களா? ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு என்ன நம்புறீங்க அதுதான் மேட்ரு.